ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ஈஸியாக அரளிப்பூ வச்சு மாலை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக, பூக்கட்ட தெரியாதவங்க கூட ரொம்ப அழகாக ரெடி பண்ணலாம். அதுக்காக 1/4 கிலோ அரளியும், 100 கிராம் சாமந்தி பூவும், 1 கையளவு துளசியும் எடுத்துக்கலாம். நார்மல் சைஸ் ஊசி எடுத்துக்காங்க. ஊசியில் ரெட்டை அந்த மாதிரி நூல் போட்டுக்காங்க. நூல் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கான நூலாக போட்டுக்காங்க. கடைசியில் கொஞ்சம் நூல் விட்டுருங்க. முடி போடுறதுக்காக நூல் விட்டுட்டு நம்ம சாமந்தி பூ காம்போ இல்லை துளசியோட இந்த மாதிரி காம்பு கூட வச்சு இந்த மாதிரி ஒரு கண்ணி கட்டிக்கலாம். பூ கட்டுற மெத்தடில் கடை தெரிஞ்சால் கட்டிக்கோங்க. அப்படி இல்லைனா நான் கயிறு முடி போடுற மாதிரி முடி போடுற இல்லைங்களா, இந்த மாதிரி நல்லா இருக்கமாக ரெண்டு முடி போட்டுக்கோங்க. அவ்வளோதான், இந்த மாதிரி நல்லா இருக்கமாக கீழ் பக்கமாக ஒரு சுற்றி சுற்றி முடி போட்டுக்கோங்க. அவ்வளோதான், இப்போ வந்து அரளிப்பூ கோர்க்க ஆரம்பிச்சிடலாம். பாருங்கள், அரளிப்பூ கோர்க்கும் போது பாருங்கள், ஒன்றும் பக்கத்தில் ஒன்று வர மாதிரி கோருங்க. ரொம்ப நெருக்கமாக வேண்டாம். இந்த மாதிரி நான் கோர்க்குறேன் பார்த்தீங்களா, கொஞ்சம் தள்ளி தள்ளி இந்த மாதிரியே கூட கோர்த்துக்கலாம். ஏன்னா அரளிப்பூ நல்லா வெடிக்கும். வெடிச்சது நம்மளுக்கு கேப் இல்லாத அளவுக்கு ரொம்ப அழகாக வெடிச்சிக்கும். பாருங்கள், அதோட காம்பில் இந்த மாதிரி கோர்த்துக்கலாம். அப்போ தான் மாலை நல்லா குண்டாக வரும். அவ்வளோதான், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கோர்த்துட்டு கோர்த்துட்டு நூலில் நகர்த்திக்கலாம். இதே மாதிரி தான் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கோர்க்க போகிறோம். இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி ரவுண்டாக வர மாதிரியே கோர்த்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கோர்த்து கோர்த்து நூலில் நகர்த்திக்கலாம். நான் இன்றைக்கி லைட் ரோஸ் கலரில் இருக்கிற அரளி எடுத்துருக்கிறேன். நீங்கள் இதே மாதிரி செவ்வரளியும் இதே மாதிரியே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதேமாதிரி துளசி சாமந்தி பூ வச்சே ரெடி பண்ணிக்கலாம். நீங்கள் செவ்வரளி எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ நீளம் வேணுமோ அவ்வளோ நீளம் கோர்த்துக்கலாம். கோர்த்துட்டு சென்டரில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அரளி மாலையே கோர்க்கறதுனாலும் கோர்க்கலாம். அப்படி இல்லைனா சென்டரில் பாருங்கள், இந்த மாதிரி பார்டர் கொடுத்து கூட நம்ம கோர்த்துக்கலாம். துளசி எடுத்துக்கிறேன். நீங்கள் துளசிக்கு பதிலாக வேப்பில மறிக்கொழுந்து இந்த மாதிரி உங்களுக்கு எந்த இலைகள் ஈஸியாக கிடைக்குதோ அந்த இலைகளை எடுத்துக்கோங்க. அதுவும் சாமிக்கு உகந்த இலைகளாக பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துகிட்டு சென்டராக பார்த்து கோர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி துளசி வந்துட்டு நம்ம மாலை எந்த கணத்தில் கோர்த்துருக்குறோமோ அதே கணத்துக்கு துளசி கட் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி சென்டராக பார்த்து கோர்த்துக்கோங்க. கொஞ்சம் நீளத்துக்கு கோர்த்துட்டு அடுத்து சாமந்தி பூ கோர்த்துக்கலாம். சாமந்தி பூ கிடைச்சா கோர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா எல்லோ கலர் ரோஸ் கோர்த்துக்கோங்க. சாமந்தி பூ வந்து கொஞ்சம் கிட்ட கிட்ட காம்பை வந்து கிட்ட கிட்ட வச்சே கோர்த்துக்கிறேன். ஏன்னா வந்துட்டு மாலையோட கணத்துக்கு வரணும் இல்லைங்களா, அதனால் ஒரு 3 பூ கோர்த்தமாகவே மாலையோட கணத்துக்கு வந்துடும். அதனால் இந்த மாதிரி ஒரு 3 பூ கோர்த்துக்கிறேன். பாருங்கள், கோர்த்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற காம்பை இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். அதை பாருங்கள் நூலில் நகர்த்திக்கலாம். இந்த மாதிரி நகர்த்திட்டு இந்த கேப்புக்கு வந்துட்டு பாருங்கள், இந்த இடத்துல ரொம்ப கேப் இருக்கும். நம்ம கோர்க்கும்போது துளசி ரொம்ப உள்ளே தள்ளுற மாதிரி இருக்கும். அதனால் இந்த கேப்புக்கு வந்து அதே மாதிரி சாமந்தி பூ வந்து காம்பை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மேலே பார்த்த மாதிரி கோர்த்துக்கலாம். கோர்த்துட்டு இந்த கேப்புக்கு அதை வந்துட்டு பாருங்கள் நகர்த்திக்கலாம். இந்த மாதிரி அவ்வளோதான், மறுபடி துளசி கோர்த்துக்கலாம். இந்த மாதிரி துளசி கோர்த்துட்டு மறுபடியும் கொஞ்சம் நீளத்துக்கு அரளி கோர்த்துக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ நீளம் வேணுமோ அவ்வளோ நீளத்துக்கு கோர்த்துக்கலாம். சென்டரில் வேறு ஏதாவது மாதிரி பார்டர் கொடுக்குறதுனா கூட கொடுத்துக்கலாம். இல்லைனா பார்டர் தேவையில்லைனா கூட ஃபுல்லாக அரளியே கோர்த்துக்கிறதுனா கூட கோர்த்துக்கலாம். இதே மாதிரி கோர்த்துட்டு நூல் கொஞ்சம் விட்டே கட் பண்ணிக்கோங்க. கழுத்துக்கு கொஞ்சம் நீளமாக விட்டு கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், மாலையை வந்து திருப்பி வச்சுக்கலாம். அதே மாதிரி அதே அளவுகளோட மாலையோட இன்னொரு சைடும் ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், இன்னொரு சைடும் ரெடி பண்ணிவிட்டு ஒரே அளவுகளோட ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணிவிட்டு அடுத்து மாலையோட குஞ்சம் ரெடி பண்ணிக்கலாம். மாலையோட குஞ்சம் ரெடி பண்ணுறதுக்காக அதே ஊசியில் கொஞ்சம் கம்மியான நீளத்துக்கு நூல் போட்டுக்கோங்க. நூல் போட்டு நம்ம ஃபஸ்ட்டில் மாலையில் வச்சு கட்டணும் இல்லைங்களா, அதே மாதிரி இந்த இடத்துல சாமந்தி பூ காம்போ துளசி காம்போ கூட இந்த மாதிரி வச்சு கட்டிக்கலாம். அப்படி இல்லை பூ கட்டுற மெத்தடில் கட்ட தெரியுது அப்படின்னா கூட நீங்கள் துளசி வச்சு கூட ஒரு கண்ணி கட்டிக்கலாம். கட்டிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற நூல் இந்த மாதிரி கட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம மாலையில் எந்த மாதிரி துளசி கோர்த்தமோ அதே மாதிரி இந்த இடத்துலையும் துளசி கோர்த்துக்கலாம். பாருங்கள், சென்டராக பார்த்தே கோர்த்துக்கோங்க. நல்லா நீள நீளமாக துளசி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு சென்டராக பார்த்து கோர்த்துக்கோங்க. நம்மளுக்கு எவ்வளோ மொத்தம் வேணுமோ அவ்வளோ மொத்தத்துக்கு கோர்த்துக்கலாம். இந்த மாதிரி கோர்த்துட்டு சாமந்தி பூ வந்து மாலையில் காம்பை ஒட்டி கோர்த்தோம். இந்த இடத்துல வந்து நல்லா நீளமாக காம்பை விட்டு கோர்த்துக்கோங்க. இந்த இடத்துல பாருங்கள், நல்லா நிறைய பூ பிடிக்கிற மாதிரி காம்பை நல்லா நீளமாக விட்டு கோர்த்துக்கோங்க. ரவுண்டு பெரிய ரவுண்டாக வர அளவுக்கு கேப்பே இல்லாத அளவுக்கு சாமந்தி பூ கோர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கேப்பில் கூட இந்த மாதிரி கோர்த்து அந்த கேப்பில் இந்த மாதிரி நகர்த்திக்கலாம். அவ்வளோதான் பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பெரிய ரவுண்டாக கோர்த்துக்கோங்க. கோர்த்துட்டு நம்ம நூலில் நகர்த்திக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நகர்த்திக்கலாம். மறுபடியும் கொஞ்சம் துளசி கோர்த்துக்கலாம். இந்த இடத்துல நம்மளுக்கு எவ்வளோ மொத்தம் வேணுமோ அவ்வளோ மொத்தத்துக்கு இந்த இடத்துல துளசி கோர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் கோர்த்துட்டு அடுத்து சாமந்தி பூவோட காம்பை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்குறேன். பாருங்கள், சாமந்தி பூவோட காம்பை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு மேலே பார்த்த மாதிரி கோர்த்துக்கலாம். ஒரு 3 பூ கோர்த்தமாக இந்த மாலையோட நீளத்துக்கு கரெக்டாக இருக்கும். இந்த இடத்துல ஒரு 3 சாமந்தி பூ காம்பை கட் பண்ணிவிட்டு கோர்த்துக்கலாம். அவ்வளோதான் பாருங்கள், ரொம்ப அழகாக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நூல் கொஞ்சம் விட்டு கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அவ்வளோதான், நம்ம குஞ்சத்துலேயே சென்டரில் துளசிக்கு பதிலாக அரளி கொஞ்சம் கோர்க்கறதுனா கூட கோர்த்துக்கலாம். அது வந்து நம்மளோட விருப்பம். அடுத்து மாலையை ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஆப்போசிட் ஆப்போசிட்டாக வச்சுக்கிட்டு மாலையை முடி போட்டுக்கலாம். நல்லா இருக்கமாக 2 முடி 3 முடி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா இருக்கமாக முடி போட்டுக்கோங்க. முடி போட்டுட்டு அதே நூல்லையே நம்ம மாலையோட குஞ்சத்தை ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த நூலை கட் பண்ணாமல் அதே நூல்லையே பாருங்கள், இந்த மாதிரி மாலையோட குஞ்சத்தையும் அதே நூலில் முடி போட்டுக்கலாம்.
நல்லா இருக்குமா இந்த இடத்துலையும் மூணு முடி நாலு முடி போட்டுக்கோங்க. போட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற நூலை கட் பண்ணிடலாம். நல்லா பெரிய மாலையாக ரெடி பண்ணுறீங்கன்னா நூல் மட்டும் நல்லா ஸ்ட்ராங்கான நூலாக போட்டுக்கோங்க. ஃபேன்சி ஸ்டோரில் பைண்டிங் நூல்னு கிடைக்கும், பைண்டிங் நூல் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அவ்வளோதான், எடுத்து மாலையோட கழுத்து பக்கமாக பாருங்கள். நம்ம வந்து மாலையோட கழுத்து பக்கம் ஒட்டி முடி போடுறதுனால போட்டுக்கலாம், நூலே தெரியாத அளவுக்கு. இல்லைனா இந்த மாதிரி கேப்பு விட்டு முடி போடுறதுனாலும் போட்டுக்கலாம். அவ்வளோதான் பாருங்கள், பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப அழகாக அரளிப்பூ மாலை ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.